ஐந்தாவது மற்றும் இறுதி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற 164 ரன் என்ற இலக்கை இந்திய அணி நிர்ணயித்துள்ளது. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்று வரும் ஐந்தாவது மற்றும் இறுதி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி மவுண்ட் மவுனுகவுனில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணியில் ரோஹித் சர்மா 60 ரன்னும் KL ராகுல் 45 ரன்களும் எடுத்தனர். 20 ஓவர் முடிவில் இந்திய அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்தது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய நியூசிலாந்து அணி வெற்றி இலக்கை நோக்கி விளையாடி வருகிறது. சற்று முன்வரை நியூசிலாந்து அணி 1 விக்கெட் இழப்பிற்கு 7 ரன் எடுத்துள்ளது. ஏற்கனவே முடிவடைந்த 4 20 ஓவர் போட்டிகளிலும் இந்திய அணி அபார வெற்றி பெற்று 4-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இன்றைய போட்டியிலும் வெற்றி பெற்றால் இந்திய அணி நியூசிலாந்துக்கு எதிரான 20 ஓவர் போட்டி தொடரை முழுமையாக கைப்பற்ற வாய்ப்புள்ளது. LBW decision. To me, the thing is as well, once it hits him, the ball does go up slightly, balloons up slightly. And as the non-striker, that's really what you have to be looking for in that instance. You have to be able to give some communication to that's gone up. It's likely to be high. By the time you say that, they say, yeah, this is where it's hit me. Generally, between those two points, you can come to the decision that, yep, it's worth a review, it's worth a go. He's a tall man, Martin Guptill. It's a straight leg. And even an inch and a bit lower, it still remains umpire's call, even if it clips, so... To me, it's the lack of confidence, and you see exactly what Francis Mackay is talking about there. The ball is ballooned up in the air. Does not stop the fact that that is a wonderful, wonderful maiden with a wicket for Jasprit Bumrah. 7-1.